KDH Holidays in அதிரடி சுற்றுலா ஆஃபர். வெறும் 13,500 ரூபாயில் 4 இரவு 5 பகல் கொண்ட அந்தமான் சுற்றுலா. முன்பதிவு செய்ய கடைசி நாள் நவம்பர் 25. தொடர்புக்கு 8220834861. நுழைவு கட்டணம் தனி. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை சீமையை கட்டி அமைத்த ஆண்டவர்கள், பெரிய மருது, சின்ன மருது, மருது சகோதரர்களை பற்றி சொல்லுங்கள் சார். தஞ்சாவூர் மன்னர்த்தையும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோட மகளை கட்டுறாரு, சீதனமாக வருது, அதை வந்து ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிருக்கேன், அப்புறம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கின சீமையே சிவகங்கை சீமை. சசிவர்ண தேவர் தான் அதனுடைய ஃபவுண்டர். அவரோட பையன்தான் முத்து ஒடுகநாதன். அகமுடையர்கள் வந்து நாங்கள் அரண்மனைக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்க நம்பிக்கையான ஆட்கள் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராஜாக்கோ ராணியோ எங்கள் பாதுகாப்புலேருந்து செத்து போயிட்டாங்கன்னா நாங்களே திருநீல கண்டம்னு சொல்லுவாங்க, கழுத்தை வெட்டிட்டு செத்து போயிடுவாங்க. எங்கள் மருது பாண்டியர்கள் வந்து பிறப்பால் மன்னர்கள் கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்களா மா மன்னர்கள் போடுவாங்கல்ல, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பூமராங்கனுடைய ஃபவுண்டர்ஸ் ஏஷியாவிலலாம் இருந்திருக்காங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தினவங்க மட்டும்தான். இது எப்படி என்ன, ஒருத்தர் இப்படி எரிஞ்சா எந்த எதுவோ டார்கெட்டோ டார்கெட்டை தலையை விட்டுட்டு திருப்பி கைக்கே வந்துடும். 8 வருஷமாக நான் வெளியில் தெரிஞ்சிருக்கேன், என் பிள்ளையை வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்கேன்ட்டு அவங்கள பூரா பேர் விரட்டி விட்டுறாங்க. ஒருத்தன் கூட இங்கே வரக்கூடாது, ஓடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஓடி போனவரில் கௌரி வல்லப உடையனத்தேவர் காட்டி கொடுத்தவர், அவர் வந்து அவங்களோட பங்காளி. தாளையார் கோயிலில் சில 3 பேருக்கு இருக்குது, மன்னர்களில் முத்து உடையநாதர் தேர் இருக்குது, பெரிய மருது பாண்டியர் இருக்குது, சின்ன மருது பாண்டியர். குன்றக்குடி கோயிலில் பெரிய மருது பாண்டியர், சின்ன மருது பாண்டியர். மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய மருது பாண்டியர். இவங்க 1800 செத்துடுறாங்க, தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 220 வருஷம் ஆச்சுல, ஒரு மன்னர் ஒரு 25 வருஷத்துக்கு மன்னர் வந்தால் 8-10 மன்னர் வந்திருப்பாங்க. ஆமாம், அந்த வகையில் ஒருத்தர் கூட எந்த கோயிலும் செலை கிடையாது. முத்து வடுகநாத தேவர், வேலுநாச்சியார், அவர்களுடைய உறவுக்காரங்க யாருமே பெரிய அளவுக்கு இதெல்லாம் இழப்பே ஏற்படல, எதுவும் போரிடல, எதுவுமே செய்யல, எல்லாமே செஞ்சது மருது பாண்டியர்களோட வம்சம் மட்டுமே. இதுவரைக்கும் நிக்காத சண்டை, எங்கேயுமே 1 செகண்ட் கூட நிக்க முடியல. சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சிக்கு சொந்தக்காரன் பிரிட்டிஷ்காரன், அவனை எதிர்த்ததுல மிகப்பெரிய இழப்பை உருவாக்குனது மருது பாண்டியர்கள் மட்டுமே. நேதாஜியை பற்றி தான் சுதந்திரம் கொடுத்தாங்க, காந்தியை பற்றிலாம் கொடுக்கல. இப்போ வல்லபாய் படேல் பை சான்ஸ் பிரதமராக இருந்தார் வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் விரிஞ்சிருக்காது, இந்தியா இன்னமும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இவங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலிக்கு சப்போர்ட் யாருன்னா நெப்போலியன். நெப்போலியன் உயிரோடு இருந்திருந்தாலோ, ஹைதர் அலி உயிரோடு இருந்திருந்தாலோ, திப்பு சுல்தான் உயிரோடு இருந்தாலோ சுதந்திரம் இந்தியாவுக்கு அன்னைக்கே கிடச்சிருக்கு. இன்றைக்கு தேதி வரை உலக வரலாற்றில் கொரில்லா போர் முறைன்னு சொன்னால் மருது பாண்டியர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், இவர் பிரபாகரன், இந்த 3 பேர் தான் சொல்கிறாங்க. வணக்கம் திரு ஆதிநாராயணன் சார். வணக்கம் சார். மருது பாண்டியர்களுடைய வரலாறை பற்றி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா பாட புத்தகத்தில் படிக்கக்கூடியவங்க மதிப்பெண்ணுக்காக படிக்கிறாங்க. மருது பாண்டியர், மருது சகோதரர்களுடைய வரலாற்றை மதிப்பெண்களுக்காக படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற வரலாறை உங்ககிட்ட கேட்டு பெறணும்னு நான் நினைக்கிறேன். அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை சீமையை கட்டி அமைத்த ஆண்டவர்கள் மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது, பெரிய மருதை வெள்ளை மருது அப்படின்னுலாம் குறிப்பிடுவாங்க. அவர்களுடைய வரலாறு, அதே போல் வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறு உள்ளிட்ட பல தரவுகளை நீங்கள் சொல்லணும். இப்போ முதல்ல பெரிய மருது, சின்ன மருது, மருது சகோதரர்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியான்னு ஒரு நாடே இல்லாமல் இருக்க போகும்போது இந்த எல்லாமே இப்போ மராட்டிய தேச ராஷ்டிரகூடம், சௌராஷ்டிரம்ன்றது தான் குஜராத்து, கன்னட தேசம், அதாவது துளு தேசம்னு சொல்கிறாங்க, கீழை சாளுக்கியம் அப்படின்றது, கீழை சாளுக்கியம் மேல சாளுக்கியம் ஆந்திரா தெலுங்கானா சொல்கிறாங்க, தமிழ்நாடு, இப்படியெல்லாம் இருக்க போகும்போது சுத, அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து வெறும் 30,000 பேர் தான் வந்திருக்காங்க துப்பாக்கியோட, 30 கோடி மக்களை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எப்படின்னு நினைன்னா, சேதுபதி மன்னர், இப்போ சார் சொல்ல போகும்போது சிவகங்கையை கட்டி எழுப்பியவர்கள் மருது பாண்டியர்கள் கிடையாது, அதை கட்டி ஆண்டவர்கள், கட்டி ஆண்டவர்கள். அது இதை வந்து எப்படின்னு நினைங்கன்னா, சசிவர்ண தேவர்னு ஒருத்தர் தான் சிவகங்கை சீமைன்னு ஒரு விஷயத்தை ஒரு நாட்டை உருவாக்குறார். அவர் வந்து பந்தயத்தில் ஜெயிச்சு வாங்கின தேசம், தஞ்சாவூர் மன்னர்த்தையும் ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னரோட மகளை கட்டுறாரு, சீதனமாக வருது, அதை வந்து ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிருக்கேன், அப்புறம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கின சீமையே சிவகங்கை சீமை. சசிவர்ண தேவர் தான் அதனுடைய ஃபவுண்டர். அவரோட பையன்தான் முத்து ஒடுகநாதர், முத்து ஒடுகநாத தேவர். இப்போ முத்து ஒடுகநாதர் தேவருக்கு வந்து வேலுநாச்சியாரை கட்டி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பெரிய மருது பாண்டியரும் சின்ன மருது பாண்டியரும் இவங்க பிறந்தது வந்து விருதுநகரில் வந்து நரிக்குடிக்கு பக்கத்தில் முக்குளம்னு ஒரு ஊர் சார். அவங்க அப்பா பேர் வந்து மொக்கப்பழனியப்பத்தேவர், அம்மா பேர் வந்து பொன்னாத்தாள். இவங்க வந்து சாதாரண குடும்பம், அதாவது ஒரு லெவலுக்கு அவங்க அப்பா வந்து தளபதியாக இருந்திருக்காரு, மொக்கப்பழனியப்பத்தேவர்.
அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார் அவங்களுக்கு. அந்த எங்கள் கிராமத்துகளில் வந்து மொக்கன்னு சொல்கிறது வந்து குண்டாக இருக்கவங்கள பருமனாக இருக்கவங்கள சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மொக்கையாக இருக்கவங்கிறாங்களா அந்த மாதிரியானது. அவர் இருந்திருக்காரு. அவர் வந்து அரசாங்கத்தில் அரண்மனையில் வேலை பார்த்துருக்காரு. நார்மலாக எங்கள் நான் சொல்லியிருக்கேன், அகமுடையர்கள் வந்து நாங்கள் அரண்மனைக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்க நம்பிக்கையான ஆட்கள்ன்றதால. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராஜாக்கோ ராணியோ எங்கள் பாதுகாப்புலேருந்து செத்து போயிட்டாங்கன்னா நாங்களே தெருநீல கண்டம்னு சொல்லுவாங்க, கழுத்தை வெட்டிட்டு செத்து போயிடுவாங்களா எங்கள் எங்கள் முன்னோர்கள். என்னால் காப்பாற்ற முடியலையே, இப்போ கொண்டாட்டி பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு போனால் நாங்கள் காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி அவர் உள்ள வேலை பார்த்தவர். அந்த காலகட்டத்தில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. முத்துவடுகநாதர்னுடைய தளபதியாகவும் நிர்வாகத்தையும் கவனிச்சிருந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து தலவாயின்னு ஒருத்தரும் இன்னொருத்தர் வந்து சுப்பிரமணிய தேவர் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு வயசாகிடுது. சரி, ஸோ தட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிக்கிறதுக்கும் மிலிட்டண்ட்டை கவனிக்கிறதுக்கும் எனக்கு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சேது பண்ணிட்ட சொல்கிறாரு. அவர் இவங்க ரெண்டு பேரையும் பெரிய மருது பாண்டியரையும் சின்ன மருது பாண்டியரையும் அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ரெண்டு பேர்த்தை தலைவா அவங்க அதாவது முத்து வடுகநாத தேவருக்கு வந்து ஒரு படை தளபதியா அப்படி இருந்தாங்க. அவங்க படையில இருந்தாங்க, செக்யூரிட்டிக்கு வர்றாங்க. ஓ, படையில பர்சனல் செக்யூரிட்டிக்கு வராங்க, படையில கிடையாது பர்சனல் செக்யூரிட்டி. உள்ள வர்றாங்க டூ யங்ல, ஒரு 18 வயசு அவருக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி انا கண்டிப்பா ஒரு 5 வருஷம் டிஃபரன்ஸ் தான் ரெண்டு பேருக்கு. 5 வருஷம் டிஃபரன்ஸ். ரெண்டு பேரும் வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆட்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது ஒருத்தரோட கண்ணை பார்த்து இன்னொருத்தர் பேசுவாராம். இதில் இப்படி எப்படின்னு என்ன மிகப்பெரிய அறிவாளி சின்ன மருது பாண்டியர். பெரிய மருது அவருக்கு வந்து வெள்ளை மருது, வெள்ளையன் சர்வைன்னு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாயக்கர்களையும் ஒட்டுமொத்த அரசர்களையும் ஒரே மாதிரி, அதாவது ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று யூசுப் கான், கான் சாஹிப்னு சொல்கிறாங்களே அவர், இன்னொருத்தர் வெள்ளை மருது. யூசுப் கான் வந்து கொடூரமாக பண்ணியிருக்காரு. இவர் எல்லாருமே வந்து ஏய் நான் சொல்கிறத கேளு, நீ தான் மன்னர், சரியில்லையா இவனை எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போடுறது அப்படி, அதாவது ஜனாதிபதியை பிரதமரை நிர்ணயிக்கிற மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் மேலே உள்ள பிரியத்தில் இவருக்கு பேர் வெள்ளை மருது. இவர் பேர் மருது பெரிய மருது பாண்டியர், அவர் பேர் சின்ன மருது பாண்டியர். இவருக்கு வெள்ளை மருதுன்னு பேர் வெள்ளையன் சர்வைக்காக வச்சுறாங்க. கலரும் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பார் இவருக்கு, ரொம்ப ஆகுறுதியான உடம்பு, ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியானது. அவர் வேட்டை பிரியர், அவர் வந்து சண்டை, அதாவது அவர் வந்து ஹீஸ் எ மிலிட்டன்ட். சின்ன மருது பாண்டியர் வந்து மிகப்பெரிய அறிவாளி, ராஜதந்திரி. பிரிட்டிஷ்காரன் பயந்ததே அவரோட அறிவுக்காதே பயந்தது சின்ன மருது. சின்ன மருது பாண்டியரோட அறிவுக்காவது அவரோட அரண்மனை பூட்டியிருக்காதான், யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், எது வேணாலும் சரிதான். அதாவது இந்த சமகாலத்தில் வந்து கலைஞரை சொல்லுவாங்க, கலைஞர் எப்படின்னு மிகப்பெரிய ராஜதந்திரி. ஒரு விஷயத்தை வந்து ரெண்டாக உடைக்கணும்னா 10 நிமிஷத்தில் உடைச்சிருவார் அப்படின்ற மாதிரி, தன்னுடைய தேவைக்கு ரெண்டாக உடைப்பார், நமக்கு ரெண்டாக இருக்கிறத ஒன்றாக்கினா நமக்கு பிரயோஜனம், ரெண்டையும் ஒன்றாக்கிடுவாராம். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ண அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அரசியல் பண்ணவங்க, அரசியல் நுணுக்கம், அறிவாளி, நிர்வாகம் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு சார். இவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்துருந்துருக்காங்க, வந்து சேர்ந்துடுறாங்க. திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போகிறாரு. சாமி கும்பிட போகும்போது அவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து பாடி கார்ட்ஸ் தானே, இப்போ நம்மளுக்கு பைலட்ஸ் போகிற மாதிரி, அதை வந்து ஹை அண்ட் பாடி கார்ட்ஸாக இருந்திருக்காங்க. முன்னாடி போகும்போது அவர் ஒரு 15 வயசு பையன், அவர் சின்ன மருது பாண்டியர். போகும்போது வேணும்னே ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிடுறாரு இவரோட திறமையை செக் பண்ணுறதுக்காக. இவர் போகிறதும் திருச்செந்தூர் கோயில், ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கையிலேருந்து திருச்செந்தூர் போகிறாரு. பாதி வெளியில் போகும்போது கூப்பிட்டுங்க, வா சின்ன மருது இதை பொருளை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னானே, நீங்கள் இருங்க ஐயா இந்த நம்ம எட்டு வந்துடுறேன்ட்டு. அது நெருக்கி ஒரு 50 கிலோமீட்டரு. சரி, இவர் 50 கிலோமீட்டர் தள்ளி வந்துடுறாரு, அடுத்த 50 கிலோமீட்டர் போயிடுவார். அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ரீச் ஆயிடாரு. அவ்வளோ தூரத்துக்கு ஃபிட்டாக வச்சுருந்துருக்காங்க உடம்பை. இது வந்து அவரை பிடிச்சிருது, நல்லா பரவாயில்ல பயங்கர. எப்போவுமே திறமையானவர்கள் தகுதி உள்ளது எங்கேயுமே தப்பி பழச்சிரும்ல, அப்படி ஒன்றுனாலும் அவரை பிடிச்சிருது. அப்புறம் வேட்டைக்கு போகிற இடத்துல எப்படின்னு நினைன்னா நேச்சுரலாக வந்து அப்போ வந்து புலிகள் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்குது. புலியை வந்து வெறுங்கையாலேயே வெறுங்கையால் அடித்து பண்ணியிருக்காங்க, இல்லை அவ்வளோ ஆகுறுதியாக இருந்திருக்காங்க. அவர் இப்போ பெரிய மருது பாண்டியர் வந்து இப்போ ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா நிப்காட்டி வச்சு டப்புன்னு ரெண்டுக்கும் அடிச்சாருன்னா மூக்கு காதலு ரத்தம் வந்துருமா குற்றவாளிகளுக்கு, அப்படியே உண்மையை சொல்லுவாங்களாம். என்ன அவ்வளோ இருக்கு உடம்பு இருந்திருக்கு. எள் இருக்குல்ல சார், அதாவது இப்போ நீங்கள் சாப்பாடுக்கு அந்த காலத்தில் இப்போ நெய்யெல்லாம் கிடையாது, அப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்களாம். அவர் கையில் ஒரு கொஞ்சானு எள் கொடுத்துட்டா எள்ளை பிழிஞ்சு இதை எடுத்துருவார், எண்ணெய் எடுத்து சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப உடம்பை கட்டுக்கூட எக்ஸசைஸ் அதுதுன்னு சொல்லி. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு எள் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் பிதிய முடியாது. எப்படி எண்ணெய் வர வைப்பீங்க? அதானே எள்ளை வந்து ஹை ப்ரெஷரில் இதுன்னா மட்டும்தான் எண்ணெய் வரும். அதை கையிலே பண்ணுவாராம். காயின்ஸ் இருக்குல்ல ஆர்காடு நவாபோட காயின்ஸை கையில் உடச்சி வளச்சிருவாராம். பெரிய மருது, பெரிய மருது இப்படிலாம் இருந்திருக்காங்க. அவங்க அந்த சிங்க புளியை அடித்து கொன்ன உடனே நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இவர் ரொம்ப பிடிச்சிக்கிட்ட உடனே அவரை வந்து பெரிய மருது பாண்டியர் வந்து தளபதியாக மிலிட்ரிக்கு பூரா நீ இன்சார்ஜ்ன்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் சின்ன மருது பாண்டியரை இன்சார்ஜ் ஆகிற அவர் மன்னர் இருக்காரு. இவங்க ராணியாக இருக்காங்க. இவங்க சின்ன மருது பாண்டியர் வந்து ஒரு 15-16-17 வயசு இருக்க போகும்போது சண்டை வாழ் பயிற்சி இதெல்லாம் வந்து வேலு நாச்சியார் சொல்ல போகும்போது அவங்க கூட சேர்ந்து அவங்களை சொல்லி கொடுக்க வைக்கணும். அவங்க கூட தான் இருக்காரு.
இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மரியாதை செய்யணுன்றக்காக சிறுவயில் அரண்மனையை பெரியவருக்கு கொடுக்குறாரு. சின்ன சின்ன மருது மாண்டியருக்கு இன்னொரு அரண்மனை கொடுக்குறாரு. அவங்க வந்து ஜமீன்தாராக்கிறாரு அவர் மன்னர். இவங்க ரெண்டு பேரும் வாரிசுகளாக இருக்கல, இப்படி இருக்காங்க, இந்த கண்டிஷனில் இருக்காங்க. பிரிட்டிஷ்கார ஆற்காடு நோவா என்ன பண்ணுறாருன்னு இவங்க வந்து ரொம்ப வெல் ஆஃபாக இருக்காங்க. இப்போ வந்து ஒரு நல்லா இருக்க நான் அமெரிக்கா உடனே போய் சண்டையில் இருக்கும்பாரு, நீ நடக்கிறது சரியில்லை, உட்கார்றது சரியில்லைன்ற மாதிரி அந்த காலத்தில் சண்டையில் இருக்கிறாங்க. நீ எங்களுக்கு வரி கட்டணும், நீங்களாம் என்னோடய ஆளுகைக்கு உட்பட்டவர்னு ஆற்காடு நோவாப்பு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுறான்றார் மன்னர் முத்துவிடுகநாதர். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவ ராமநாதபுரத்தையும் சொல்கிறாங்க, சிவகங்கையும் சொல்கிறாங்க. இவங்க போய் ராமநாதபுரத்தை சண்டை போட்டு பிடிச்சிடுறாங்க. ஓ, மன்னரை வரட்டி விட்டுட்டு. அப்போல்லாம் வந்து சமஸ்தானங்களின் ஆட்சி, சமஸ்தானம் மன்னரோட ஆட்சி, சமஸ்தானத்துக்கு கீழே பாளையங்கள், ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க. சிவகங்கை சமஸ்தானத்துக்கு கீழே பெரிய மருது பாண்டியரும் சின்ன மருது பாண்டியரும் இருந்திருக்காங்க. ராமநாதபுரம் சமஸ்தானம் வந்து மன்னர் இருந்ததுக்கப்புறம் ரிபல் முத்துராமலிங்கம் சேதுபதி, அவர் வந்து சின்ன பையன், சரி, அவர் இருக்க போகும்போது போய் ஆற்காடனை போய் அந்த சண்டை போட்டு சிவகங்கை சமஸ்தானத்தை பிடிச்சிடுறாரு. அவங்களை கொண்டு சிறையில் அடைச்சிடறாரு ரிபல் முத்துராமலிங்கத்தை. ஒரு 8 வயசு பையனா 10 வயசு பையனா இருந்திருக்காரு. அந்த ஸ்டேஜில் அடைச்சிறாங்க, இங்கே வர முடியல. பெரிய மரவரிசைமைன்றது ராமநாதபுரத்தில் சொல்லுவாங்க, சிவகங்கை வந்து சின்ன மரவரிசைமைன்னுவாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். இங்கே வர முடியாதுக்கு காரணம் மருது பாண்டியர்கள் இருக்காங்கன்றது. உடனே போய் பிரிட்டிஷ்காரன்ட்ட உதவி கேட்குறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து சண்டைக்கு வரப்போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது, நான் வெத்தலை போட்டு எச்சி துப்புற நேரத்துக்குள்ளே உங்களை கொண்டுருவோண்டா, நாட்டை சரணடான்னு சொல்கிறது, பணம் கட்டுறான்றது. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரனை வந்து எப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்கேன்னா, இப்போ சார் இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடுறோம் ஒரு சமஸ்தானத்துக்கு, நீங்கள் வந்து ஒரு 10 லட்சரூபா தரேன்றீங்க, ஓகேன்னு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறாரு. ஏன்ட்டு வரோம் நீ வெளியே வச்சுட்றாரு, நான் 20 லட்சரூபா தரேன்னு சொன்னால் உங்களை தூக்கி உள்ளே விட்றேன், உங்களுக்கு பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதில்ல. அவங்க எந்த இடத்துலையும் லாயல் இல்லாமல் இருந்தோன்னே ஆற்காடு நவாப் மூலமாக சண்டைக்கு வர்றாங்க. இவங்க வந்து அப்போவெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. சண்டைக்கு வந்தோடனே சண்டையில் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, என்னடா அவங்கள வந்து ரொம்ப கொடூரமாக எதிர்க்கிறாங்க, இவ்வளோ சின்ன பசங்களாக இருக்காங்க, பயங்கரமாக சண்டை விட்றாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்த போர்படை பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்கன்னா சும்மா நாம்கே வாசு எதிர்ப்புலாம் கிடையாது. சரி, நான் சொன்ன உதாரணம் தான் சார், உண்மைக்கே வெத்தலை போட்டு எச்சு துப்புறக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் எல்லாருமே சரணம் அடைஞ்சிருக்காங்களா, உள்ள வந்து நின்னா சரணம் அடைஞ்சிடணும், பணத்தை கொடுத்துடணும், அவங்கள போட்டு பாடாப்படுத்தி விரட்டி விட்டுறாங்க, சமாதானம்ன்றாங்க அவங்க. ஏய், நம்மளாம் சமாதானம், அவங்கள சமாளிக்க முடியல, பெரியவரையும் சமாளிக்க முடியல, சின்னவரையும் சமாளிக்க முடியலன்னு. அப்போ பெரிய மருது பாண்டியர் வந்து திருப்பூணத்துக்கு பக்கத்தில் சண்டை உள்ளே வர முடியாது, இங்கிட்டு சண்டை போட்டுருக்காரு. சின்னவர் வந்து இங்கிட்டு கலையர்வழிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் தள்ளி மன்னர் வந்து கலையர்வழியில் சாமி கும்பிட வர்றாரு முத்துவடுகநாதர். அதாவது சமாதானம் சொன்னோடனே அன்னைக்கு ஈவினிங் வந்து சரிப்பா இனிமேல் வந்து நமக்குள்ளே பேசி தீர்த்துக்குறோம். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து மருதுபாண்டி சகோதரர்களோட போரிட்டு சமாதானத்துக்கு தான் வராங்க. வரன்னு வந்து சமாதானம் கூப்பிட்டு தான் அதுக்கு மேலே, இன்னைக்கு சமாதானம், நாளை காலையில் சமாதானம் பேசிக்கிறோம் சொல்லிட்டு. சரி, பெரியவரும் சின்னவரும் தனியாக வெளியில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எஸ்கார்ட்ஸ். மன்னரும் அவருக்கு ரெண்டு ஒய்ஃப், வேலுநாச்சியார் ஒரு ஒய்ஃப், இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க. வேலுநாச்சியார் இந்த சண்டைலாம் நடக்கிறதுனால அவங்கள ஒரு சேஃபாக ஒரு இடத்துல வச்சிருந்துருக்காங்க. இன்னொரு ஒய்ஃபோட போய் கலையர்வழியில் சாமி கும்பிட்றாரு. சரி, இவங்க கலையர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்டண்டோட வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, படையை விட்டுட்டு வர முடியல. நேராக வந்து அவரை கொண்டுறாங்க, ராணியும் கொண்டுறாங்க, இவரையும் கொண்டுறாங்க. இது தெரிஞ்சவரே பெரியவரும் சின்னவரும் வந்துடுறாங்க. பெரிய மருது பாண்டியர் சின்ன மருது பாண்டியர் இடத்துக்கு வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிவிட்டாங்கன்னே, ராணியை நீங்கள் சேஃப்டியாக இருங்க, இனிமேல் நீங்கள் தான், அவங்க தான் இனிமேல் ராஜா இருந்தாலும் இனிமேல் ராணி தான் இருக்காங்க, வேலுநாச்சியாக இருக்காங்கன்னே இவங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு சொதட்டு இவங்களை வந்து முழு மூச்சாக இருக்கணும், இவங்க வேறு ரொம்ப பெரிய திட்டத்தோடு வர்றாங்கன்னும் போது. அடுத்து இந்த ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இருக்கார். ஹைதர் அலிக்கு வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் கர்நாடகா வரையும் போக முடியாது. ஸோ அது டிரான்சிட்டில் நமக்கு ஹைதர் அலிக்கு உட்பட்ட பாளையம் எது நம்பும்போது விருப்பாட்சி கோபால நாயக்கர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கார். அவர் வந்து ஆங்கிலேயர்களை துப்புற பிடிக்காது, அவங்கள முழுக்க முழுக்க எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ தட் அவர்கிட்ட போய் அடைக்கலாம் ஆகிறாங்க 1772 அடைக்கலாம் ஆகிட்டு அங்கே இருந்தே இங்கே நிர்வாகம் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருது பாண்டியர்கள் வந்து பிறப்பால் மன்னர்கள் கிடையாது. ஆமாம், ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்களா மா மன்னர்கள் போடுவாங்கல்ல, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மக்களை திரட்டி போராடின ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ன பண்ணார்ன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரியத்துக்கு எல்லாத்தையுமே செஞ்சார், மக்களுடைய நன்மையெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை, தான் நினச்சது நடக்கணும்ன்றக்கா எப்படினும் வளைஞ்சார். அதுக்கு முன்னாடி 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே அதே செட்டப்பில் மருது பாண்டிய, அதாவது மிலிட்டன்ட்னா பணம் வாங்குவாங்கல்ல, சம்பளம் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் வாங்காமல் மக்களை திரட்டி போராட்டம் பண்ண, மக்கள் பூராமே கத்தி கம்பளம், ஜாதி வித்தியாசம் பார்க்காம பூரா பேர் கத்தி எடுத்துகிட்டு எங்களுக்கு எங்கள் மன்னர் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்த ஆட்கள்.
இப்படி ஒரு விஷயத்த ஒரு 8 வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதே இடத்த வந்து நகாவை பிடிச்சிக்கிட்டாரு சிவகங்கை சமஸ்தானம் மன்னர் அவர்ன்றாரு. அவர் வரி கொடுக்க மாட்டாங்க, வரி பூரா வேலு நாச்சியார் கொடுத்துருவாங்க. எங்கள் ராணி வேலு நாச்சியார் தானே. அவங்க எங்கேருந்து ஆட்சி பண்ணாங்க? விருப்பாட்சியில் அரண்மனையில் தங்கிக்கிறாங்க. சரி, ஆட்சியெலாம் பண்ண முடியல. ஓ, அதிகாரம் மட்டும் பண்ணுறாங்க. மக்களினுடைய செல்வாக்கு, மக்கள்கிட்ட செல்வாக்குன்றது வந்து வேலு நாச்சியார் மலையும் மருதுபாண்டியர் மலையும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் ஹைதர் அலி என்ன சொல்கிறாரு, அவங்கள வத்தலை குண்டுக்கு பக்கத்தில் ஒரு புலி ரொம்ப தொந்தரவு, ஒன்று திண்டுக்கல் விருப்பாச்சிக்கு பக்கத்தில் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னே ஹைதர் அலியோட சுல்தான் என்ன சொல்கிறாரு, அங்கே தான் நம்மளுக்கு இருக்காங்கல்ல மருதுபாண்டியர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு சொல்லுங்கன்றார். அவர் அடித்து கொண்டுருவார் புலியை. அதில் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிருது. அது வந்து இப்படினா மஞ்சளாறு இருக்குல்ல, மஞ்சளாறுனுடைய வயல்காட்டு பகுதி, அங்கே உள்ள அதை வருமானம்ன்றது அங்கேருந்ததே பெரிய வருமானம் வருது. அந்த வருமானம் பூரா ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க போன உடனே அது சரியாயிருது. என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டிருந்தா இப்போ எப்படின்னா, அப்போ இங்கேயே எங்களுக்கு ஒரு அரண்மனை கொடு, எங்களுக்கு அங்கே ஒரு ஜமீன் மாதிரிக்கு ஒரு ஜமீன் கொடுன்லாம் கேட்கல அவங்க. இல்லையா, நாங்கள் எங்கள் நாடை ஜெயிக்கணும், எங்கள் ராணியை திரும்பி கூப்பிட்டு போனோம், அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது, வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்க, இவங்களை கொண்டு அங்கே நாங்கள் சேர்க்கணும், எங்களுக்கு படை கொடுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து 1000 குதிரைப்படை வீரரும் 1000 துப்பாக்கி வச்சுருக்கவங்களும் ஹைதர் அலி, ஹைதர் அலி வந்து அந்த சுல்தான் மூலமாக 12 பீரங்கியும் கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு இவங்களே யார் சாப்பாடு ஓடுறதுன்னு கேட்குறாரு. 100,000 பொண்ணு கொடுன்றாரு, கோல்டு அன்றைக்கி இருந்த காயின், அன்றைக்கி இருந்த கரன்சி கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே, இதெல்லாம் வாங்கிடுறாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நவாப் ரொம்ப வீக் ஆயிடுறாரு, ஒரு ஸ்டேஜில் தோத்துடுறாரு, நிறைய கடன் ஆயிடுறாரு. அந்த ஆளால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சவொடனே இவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அதாவது வரலாறு வந்து சிலரை பேசும், வெளியாள் பேசுகிற வரலாறு வேறு, ஒரு எதிரி பேசணும்ல. இப்போ அவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா கலைஞரை பற்றி பேசுகிற நல்ல விஷயங்களும், கலைஞர் ஜெயலலிதா பற்றி பேசுகிற நல்ல விஷயங்களும் தான் உண்மை இல்லைங்களா. அப்படி வந்து இந்த வரலாறுகள் அனைத்துமே மற்றவங்கள்லாம் அவையவனாக எழுதிக்கிட்டது, ஒரு சபஸ்தானத்தில் காட்டி கொடுத்தவன் வந்து அவனாக ஒரு வரலாறு எழுதிக்குவேன், நான் மன்னர் அவர் இவருன்னு சொல்லிட்டு. இவங்க வரலாறு அப்புறம் இவங்க எதிரி எழுதுனது. சரி, அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. நேராக திருவேடகம்னு இதில் இருக்குது, அது வந்து மீனாட்சி அம்மனோட பூமிடா, இங்கே சண்டை போடக்கூடாது, நேராக வண்டியூர் போயிடுறேன்றாங்க. வண்டியூர் போயிடுறாங்க. அங்கே வந்து அன்றைக்கி இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த ஒரு ஆள் வந்து, நான் இருந்து மறித்து கொண்டுறேன் இவங்கள அப்படின்றாரு. வளரின் ஒரு ஆயுதம் உண்டு, எஸ் வளரி ஆயுதம், பூமராங்கனுடைய ஃபவுண்டர்ஸ் ஏஷியாவிலலாம் இருந்திருக்காங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தினவங்க மட்டும்தான். இது எப்படி என்ன, ஒருத்தர் இப்படி எரிஞ்சால் எந்த எதுவோ டார்கெட்டோ டார்கெட்டை தலையை விட்டுட்டு திருப்பி கைக்கு வந்துடும். வளரி ஆயுதம், வளரி ஆயுதம். அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, வைகையினுடைய இந்த கரையிலிருந்து இந்த கரையில் இவங்க இருக்காங்க, அந்த கரையில் அவங்க இருந்திருக்காங்க, கரெக்டாக அதாவது எப்படின்னா போரில் அங்கிட்டு நம்ம கூட சண்டை போட போகிறவங்க நம்ம தயாரியாக இருப்பேன். இப்போ ஏன்னா அங்கேருந்தா கூட்டு வந்துருக்க போகிறேன் பிரிட்டிஷ்காரன், அவன் ஒரு 500 பேர் இருப்பேன், நம்ம கூட சண்டை போடுற மீதே எல்லாருமே நம்ம சொந்தக்காரனாக தான் இருப்பேன், நம்ம நாட்டில் இருக்கவனாக தான் இருப்பேன், அவன் பணத்துக்காக சண்டை விட்டேன் என்ன பண்ணுறது, அவனால் அவங்கள இவனை மட்டும் கொள்ளுடான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தலைவரை கொண்டுறாங்க. மொத்தப்படை சரண் அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து நேராக அடுத்த ஊருக்கு போகிறாங்க. மானாமரில் வந்து இறந்து போனோட தம்பி நிற்கிறேன், அவனையும் இதே டார்கெட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சண்டைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 60,000 பகோடாவோ ஏதோ ஒரு பணம் கொடுத்துட்டா நாங்கள் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு வர்றாங்க. போது நிவாரணம்ன்ற போது இவங்க வந்து கண்டினியூஸாக எவ்வளோ நாளைக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, சால்ரைட் அந்த பணத்தை கட்டிடுவோம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராணிகிட்ட பணம் கிடையாது. அந்த ஸ்டேஜில் இவங்களோட இவங்களுக்கு ஏற்கனவே 2 ஜமீன் இருக்குல்ல, சிறுவயல் ஜமீன், இன்னொரு ஜமீன் இருக்கிறதுனால இவங்களோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து பணத்தை கட்டிடுறாங்க. கட்டி ராணியை கொண்டு உட்கார வச்சிடறாங்க. அப்போ தான் ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரலாக பக்கத்துலேருந்தே பார்க்குறாங்க, இப்போ புருஷன் இல்லை, சொந்தக்காரன் பூரா பேரும் எப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, உழுக போகும்போது ஊருக்கு போயிட்டாங்க. சரி, ஆட்சிக்கு வந்தோடனே எனக்கு பங்கு விடுறான்ட்டு வர்றாங்க. வீரமங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து உட்காரும்போது அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல. சரி, அவங்க சொந்தக்காரங்க போகிறாங்க, மன்னரோட சொந்தக்காரங்களாம் வருவாங்கல்ல, நாங்களாம் இருக்கோம்னா நீ எத்தனை நாள் எங்கடா போனேன், 8 வருஷமாக நான் வெளியில் தெரிஞ்சிருக்கேன், என் பிள்ளையை வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்கேன்ட்டு அவங்கள பூரா பேர் வரட்டி விட்டுறாங்க. ஒருத்தன் கூட இங்கே வரக்கூடாது, ஓடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஓடி போனவர் தான் கௌரி வல்லப உடையணத்தேவர், காட்டி கொடுத்தவர். அவர் வந்து அவங்களோட பங்காளி, உடம்பு பங்காளியாக இருக்கார். எல்லோரும் பங்காளி பக்கத்தில் எவனையும் ஜெயிக்கலாம், அவங்களும் கோபமாக இருக்காங்க. அவங்க எப்படி, அதாவது வேலுநாச்சியார் மேலே உள்ள கோவம் அப்படி மருதுபாண்டியர் மேலே திரும்பிடுது. இவங்கள்ட்டு தானே நமக்கு வந்து இவன் அம்மா நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்குதுன்னு. சரி, அதுக்கப்புறம் நிர்வாகம்ன்றதுல வந்து அந்த அம்மா அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் எப்படி பண்ணியிருந்தார், அது மாதிரி நடைமுறை ஆட்சியாளராக, அதாவது அவங்க வந்து ராணி ஜனாதிபதி மாதிரி, நடைமுறை ஆட்சியாளர்கள் இவங்க, இவங்க தான் பிரதமர் மாதிரி, மருது சகோதரர், மருது சகோதரர்கள், நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்றாங்க. அந்த 21 வருஷம்ன்றது வந்து பீஸ்ஃபுல்லான ஆட்சின்றது எப்படின்னா, சண்டை சச்சரவெலாம் வரத்தான் செய்யுது. இடையில வந்து இப்போ எப்படின்னா ராமநாதபுரத்து கூட சண்டை வருது. ராமநாதபுரத்துலேருந்து தான் இவங்க முதல்ல வேலை பார்த்தவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளோட முன்னோர்கள் தாயாதிகள் அவங்களோட சண்டை வேணாம்னு சொல்கிறாங்க.
ஆனால் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அது எப்படி சண்டை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரிபல் முத்துராமலிங்கம் சேதுபதிட்ட போய் இந்த கௌரி உடையனத்தவர் என்ன பண்ணுறாரு, வேலுநாச்சியரோட பொண்ணை நீ கேளு, உனக்கு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றது அந்த அம்மா. அதுக்கு காரணம் மருதுபாண்டியர்னு சொல்லிட்டு அவர் படையெடுத்து வர்றாரு. படையான தடுத்து எல்லை போகிறது, தடுத்துதே நிப்பாட்டணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பசங்க கவுண்டன் கோட்டைத்துறையும் குடைக்காதுடையார்னு பெரியவரோட பசங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. சண்டை, பயங்கரமான சண்டை நடந்து பூரா பேரும் தோற்று வெளியில் ஓடிடுறாங்க. ரிட்டர்ன் வர்றாங்க பரமக்குடிக்கு வரும்போது, பரமக்குடியில் உள்ள இன்சார்ஜ் பாரில் அவர் வெடிகுண்டு வீசுறாரு, குடல் சரிஞ்சிருது. குடல் சரிஞ்சோடனே நேராக அங்கேருந்து, அப்போ வந்து பரமக்குடி ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தது அந்நியரோட, அது வந்து சண்டைக்காரன் இடம்ல அங்கே செத்துறக்கூடாதுன்றக்காக நேராக கிளம்பி சூடியூர்னு ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க. அது வந்து சிவகங்கை சமஸ்தானத்து, சூடியூரில் வந்து செத்து போயிடுறாங்க. பெரிய மருதுபாண்டியோடைய பசங்க வந்து அவரை கவண்டன் கோட்டைத்துறையும் குடைக்காதுடைய அவர் பிள்ளைங்க. சரி சரி, சண்டைக்கு போன இடத்துல இப்படி குண்டடி போட்டு செத்துறாங்க. இது தெரிஞ்சிருந்து ரொம்ப ஆக்ரோசமாயிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அடிச்சா காதுலேருந்து மூக்கிலேருந்து எல்லாத்தான் வரணும். அங்கேருந்து வந்தவங்க ஒரு 500-1000 பேரை கொண்டு விடுறாங்க. ரெண்டு மயங்களை கொன்னதுக்கு வந்து ராமநாதபுரம் சமஸ்தானம் நம்மளோட தாயாதிகள், அவங்களோட சண்டை போட வேணாம் அப்படின்னு நினச்ச இடத்துல என் மயங்களை கொண்டு விட்டீங்களடான்ட்டு வந்தேவே போனவங்களாம் அற விட்டு காவட்டா பூராவெல்லாம் அடித்து கொண்டுடுறாங்க. சமஸ்தானம் பேஜாராயிடுது, ஓடிடுது. அப்படியே அவங்க சூடியூரில் அவங்களுக்கு அவங்க பேரில் இப்போவும் இருக்குது, அது பேர் சத்திரங்கள் கட்டிட்டு அவங்கள சாமியாக பண்ணி எங்களில் வந்து எப்படின்னா போரில் செத்து போகிறவங்க நடுகள் ஊண்டுவாங்க. இப்போ எங்கள் ஐயாக்கெல்லாம் ஊண்டியிருக்காங்க, எங்கள் ஐயா அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஊண்டிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த அதாவது யாரோடையும் சண்டை வேணாம், எந்த இடத்துல உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதாவது நல்லாட்சி நடக்குதுன்னு போகும்போது சுத்துப்பட்டில் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது. இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க ஒரு நல்லாட்சி பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து திருப்பாச்சியில் இருக்க போகும்போதே விட 72-80 வெளியில் இருக்காங்களே 8 வருஷம், அப்போவே அவருக்கு எங்கே அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூனா அவர் நேரம் வந்து சிவகங்கை வந்துடுறாரு. ஏன்னா இவங்க ஆட்சி தான் நட ஆளு வந்து செல்டர் ஆகிறாங்க, அவங்களுடைய ஃபாலோயர்ஸு இவங்களை காப்பாற்றி வச்சுக்கிற போகிறதுனால ஒரு நல்ல டேர்ம்ஸில் வந்திருக்காங்க. இந்த ராணி வேலுநாச்சியாரோட சொந்தக்காரங்க, அது மாதிரி புதுக்கோட்டை தொண்டமான் மன்னர், இவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொண்டமான் மன்னர் வந்து பிளாக் பிராமின்வாங்க. அவர் எப்படின்னு அவருடைய தேவைகள் மட்டும்தான், அவர் யாருக்கூடையும் பெரிய லெவலுக்கு யாரை எதுக்குறதெல்லாம் கிடையாதுன்ற பாலிசியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த கௌரி உடையனத்தை அவர் போய் பேசுகிறாரு. பேசி நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து மருதுபாண்டியர்கள் வந்து அடுத்த அதாவது துரோக குற்றச்சாட்டு சாட்டுவோம் அப்படின்றாங்க. இவங்க ஆனால் தட்டி கொடுத்துட்டே போகிறாங்க, மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணுமேன்றக்காக. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னா சார், இப்போ ஒரு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் உள்ள சேதுபதிகளுக்கு மட்டும் ராமேஸ்வரம் கோயிலில் சிலைகள் இருக்குது. இப்போ வெளியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து தளபதிகள் தான், இவங்க வந்து மன்னர்கள் கிடையாதுன்னுவாங்க. இவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு எம்பரருக்கு உண்டான செயல்பாடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் சிலை 3 பேருக்கு இருக்குது, மன்னர்களில் முத்துவிடுகநாதர் தேர் இருக்குது, பெரிய மருதுபாண்டியர் இருக்குது, சின்ன மருதுபாண்டியர் இருக்குது. குன்றக்குடி கோயிலில் பெரிய மருதுபாண்டியர், சின்ன மருதுபாண்டியர் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய மருதுபாண்டியர் இருக்குது. இவங்க 1800 செத்துடுறாங்களா, தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 220 ஆச்சுல, ஒரு மன்னர் ஒரு 25-25 மன்னர் இருந்தால் 8-10 மன்னர் இருந்திருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஒருத்தர் கூட எந்த கோயிலும் சிலை கிடையாது. இல்லை திருமோகூர் கோயில், திருமோகூர் கோயிலில் அப்படி தத்ரூபமாக சிலை இருக்கும். அது மாதிரி அதை மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆலயப் பணிகள்ன்றது இவங்க அவங்க பிரிவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2021 நீங்கள் இப்போ ஜாதியற்ற சமுதாயம் மதமற்ற சமுதாயம் சொன்னீங்களே, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து திருவாச்சி அம்மன், திருவாச்சின்றது இந்த கோயிலுக்கு ரெண்டு பக்கமும் எரியும்ல விளக்கு, அந்த கோயில் வந்து அந்த அந்த பேரில் தர்றாங்க. மதுரை ஆதீனத்துக்கு வந்து வெள்ளி தேர் தர்றாங்க, திருஞான சமுத்திர பிறந்த நாளைக்கு கூட்டம், மருது சகோதரர் ஆட்சியில் நடந்தது, மருது அவர்களுடைய சொந்தத்திலிருந்து கொடுக்குறாங்க, அவங்க பேர் தான் இருக்குது. சரி, ஒரு பெரிய மண்டபம் கட்டி தர்றாங்க, சேர்வைக்காரர் மண்டபம், எங்களுக்கு வந்து பட்டம் வந்து சேர்வை, மருதுபாண்டியன் சேர்வை என்னன்னு சொல்லணும். அதை வந்து இப்போ அவங்க அப்பா தேவர் பட்டம் போடுறதுனால அப்படி கூப்பிட்டுக்கிறாங்க. அது பண்ணி இப்போ இந்த திருவாச்சி விளக்கறியணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன் இப்போ இவங்க ஹைதராலிட்ட கேட்டாங்கல்ல, படம்லாம் கொடுத்துட்டப்பா சாப்பாடுக்கு நட ஒன்று 1,00,000 முன்னு கொடுத்தது மாதிரி, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு விளக்கு போடுறதுக்காக ஆவியூர்னு ஒரு கிராமத்தை எழுதி கொடுக்குறாங்க. ஒரு கிராமத்தை யாரால் எழுதி கொடுக்க முடியும், ஒரு மன்னரால், இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவனால் தான் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ண முடியும். அதை மாதிரி வந்து உலகாணியூர் ஒரு கிராமத்துலேருந்து கொடுக்குறாங்க, உப்புளிக்குண்டுன்னு ஒரு அது பூக்காக உப்புளிக்குண்டுன்னு ஒரு கிராமம், எண்ணெய்க்காக ஆவியூர்னு ஒரு கிராமம்னு இறையலி கிராமம்னே அதுக்கு இன்னும் இப்போ இருக்குது, இப்போ வரையும் போயிட்டுருக்கு அந்த இதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமங்கள்லாம் கொடுத்து பெரிய லெவலுக்கு பண்ணுறாரு. அதை மாதிரி நான் வந்து சருகணி மாதா அப்படின்னு கிறிஸ்டின்ஸ் கோயிலுக்கு வந்து வெள்ளி தேர் செஞ்சு கொடுக்குறாரு. அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு கிராமத்தை எழுதி கொடுக்குறாரு, இந்த இது கிராமத்துலேருந்து வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நரிக்குடியில்
இந்த மாஸ்க்கு நரிக்குடி மாஸ்க்குக்கு கீழே உப்பிலி குண்டு மேலே உப்பிலி குண்டு கிராமத்தை தர்றாரு. அது மாதிரி திருப்பத்தூர் போகிற வழியில் மசூதி தர்றாரு, காரியாபட்டியில் மசூதிகளுக்கெல்லாம் எல்லாம் உதவியும் பண்ணுறாரு. மீனாட்சி அம்மன் வர்றாங்க, வரப்போம் அப்படின்னா கோயில் வாசலில் இப்போ கல் மண்டபம் இருக்குது, அங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது, அவங்க வந்து பாங்கு ஊதுறாங்க. ஏன்னா அங்கே சாமி முடிக்கும்போது இங்கே நீ பாங்கு ஊதுற, இது உனக்கும் டிஸ்டர்பன்ஸ் அவங்களும் டிஸ்டர்பன்ஸு, அதனால் நீ வந்து தெற்கு வாசலில் உனக்கு ஒரு இடம் தர்றேன், நீ அங்கே போகணுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த மசூதியை கொண்டு தெற்கு வாசலில் வச்சு அவங்களை அங்கே கும்பிட வைக்கிறாரு. இதை வந்து அப்படி கோயிலுக்கு எழுதி கொடுக்குறாரு. இது இது எல்லாமே மருது சகோதரர்கள் ஆட்சி காலத்தில் 1780 1801 நடக்குது. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்கில்ஸ், அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க என்னன்றது. அதே மாதிரி அவங்கள வழிநடத்தினது வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அவங்க வந்து 1780 முன்னாடி இறந்துடுறாங்க, 90 இறந்துடுறாங்க, சரி, ஒரு 10 வருஷத்துல. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா அவங்க அவங்களோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரும் அவங்களுடைய வெங்கன் பெரிய வெங்கன் உடையனத்தேவர்ன்றவர் வந்து இவரோட வாரிசு. இவர் முத்துவடுநாதர் ஒரு பிள்ளைய வந்து சுவீகாரம் எடுத்திருக்காரு. அவர் வந்து பெங்கன் உடையினத்தவர், அவர் தான் மன்னராக இருக்காரு. இவங்க அப்பவும் நடைமுறை ஆட்சியாளர்கள். ஆனால் ஒரு வெளியில் இப்போ இதில் மன்னர்களில் வீரபாண்டிய கட்டவுமன் அந்த வம்சம், ஊமத்துறை அவர் மயங்க, புலித்தேவர் வம்சம், அதுக்கப்புறம் மருதுபாண்டியர் வம்சம், இவங்க மட்டும்தான் எதிரி கூட கத்தி தூக்கி சண்டை போட்டாங்க. அந்த காலத்தில் வந்து வேறெல்லாம் கிடையாதுல்ல சார், உட்காந்து ஒன்று தீர்ப்புலாம் சொல்ல போகிறது கிடையாதுல, சண்டைக்கு வந்தீங்கன்னா சண்டைக்கு போகணும், கத்தி எடுத்து சண்டை போடணும், ஒன்று வெட்டுப்பட்டு சாகணும் அல்லது வெட்டி கொல்லணும். இந்த வேலை செஞ்சது வந்து மருதுபாண்டியர்களோட மயங்க செத்துருக்காங்க, சின்ன மருதுபாண்டியரோட மயங்க செத்துருக்காங்க, மருதுபாண்டியர்கள் போரிட்டு இருக்காங்க, இவங்களோட சித்தப்பையும் பெரியப்பையும் மாமே மச்ச எல்லாரும் செத்துருக்காங்க. இந்த மற்ற சமஸ்தானத்து இப்போ இவர் புதுக்கோட்டை மன்னர் எடுத்துக்கோங்க, இவர் இவருக்கு இவங்களை தூக்கில் போட்டதுக்கப்புறம் கௌரி உடையினத்தவர் வர்றாருல, இவங்களாம் எங்கேயுமே போய் சண்டைலாம் போடலை. சரி, அதுக்கு முன்னாடி அதாவது முத்து வடுகநாத தேவர் வேலுநாச்சியார் அவர்களுடைய உறவுக்காரங்க யாருமே பெரிய அளவுக்கு இதெல்லாம் இழப்பே செய்யல, இழப்பே ஏற்படல, எதுவும் போரிடல, எதுவுமே செய்யல, எல்லாமே செஞ்சது மருதுபாண்டியர்களோட வம்சம் மட்டுமே. சரி, இவர்களுடைய நண்பர்களா வாலிக்கு வெளியம்பல இருந்திருக்காரு, கல்லர்கள்ல வாலுக்கு வெளியம்பல இருந்திருக்காரு, மறவர்களும் இப்ப வெளியவங்க மன்னர் இருக்காருல்ல அவருடைய உறவினர்கள் அவங்க எல்லாமே இவரோட ஃபாலோயர்ஸ். அதாவது வந்தது பூராமே மன்னருக்காக வரல, வேற யாருக்காக வரல, மருதுபாண்டியர்களுக்காக வர்றாங்க. ஆனா மன்னர் வாரிசு கிடையாது மருது சகோதரர். ஆமா, மருது வாரிசு கிடையாது. ஒரு மன்னர் இல்லாத ஒரு இடத்துல இருந்து மக்கள் மொத்தமும், நாங்க அதாவது 220 ஆச்சு சார், புகழ் மொத்தமும் மறைக்கப்படுது சார், 1801 தூக்கில போட்டுறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா சார், இவங்க போராடினாங்க சுதந்திரம்ன்றது ஒன்றும் இவங்க சிவகங்கைக்கு கேட்கல சார், ஆக்சுவலாக பிரிட்டிஷ்காரன் கூட பெருசாக தகராறு வந்துடுது, இனிமேல் வேறு வழியே கிடையாது. என்னடா எல்லா பக்கம் நம்ம நண்பன் கட்டவ மட தூக்கில் போட்டாங்க, ஊமத்துறையை தேடி தொந்தரவு பண்ணுறாங்க, விருப்பாச்சி கோவாலம் நகர் ஊமத்துறைக்கு பாதுகாப்பு கொடுத்தது, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மண்ணு என்னோட மண்ணு, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறாங்கல்ல, இது என்னுடைய என்னுடைய நிலம், என்னுடைய வளம், நான் எனக்கு உண்டானதில் நீ யாரா அப்படின்னு கேள்வி முத முதல்ல கேட்குறாங்க. அவன் ஒரு செகண்ட் பக்கு நகரன், என்னடா அது எவனும் கேட்காத கேள்வி அவங்க இதுன்றேன். சரி, ஐடியா இஸ் த பிளட் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறது ஐடியா தான் ஜெயிக்குமா. முதல் கேள்வி இவங்க கேட்டாங்க, இதே மாதிரி இந்தியா புறம் கட்டுச்சுன்னு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட வம்புழுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன மருது பாண்டியர் வந்து பக்காவாக இந்தியாவில் ரிட்டர்ன் ப்ரொக்ளமேஷனை, நீ என்னோடய எதிரி, நீ எனக்கும் உன் நாட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ என் நாட்டிலேருந்து வெளியில் போ, நாட் ஃப்ரம் சிவகங்கை, இந்தியாவிலேருந்து வெளியில போ, இந்தியான்ற வேடு அங்கே தான் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாதுல்ல இந்தியான்றது, தேசம் தானே தனியாக. இப்போ இந்த திருப்பாச்சி விருப்பாச்சி கோபாலநாயக்கி விருப்பாச்சின்ற நாடு, திண்டுக்கல்ன்ற நாடு, கர்நாடகன்ற நாடுன்னு இருந்துருக்குது, இந்தியான்ற ஒரு இது இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா மராட்டியம் இதில் போய் மன்னரை பார்க்குறாரு, மத்திய பிரதேசத்தில் வந்து குவாலியர் மன்னரை பார்க்குறாரு, அப்படியே வந்து கர்நாடகத்தில் உள்ள உடையார் மன்னரை பார்க்குறாரு, அது இதில் வந்து சென்னம்மா அப்படி கிட்டூர் சென்னம்மான்ற ஒரு ராணியை பார்க்குறாரு, திருப்பாச்சி வேளாண் பார்க்குறாரு, புளித்தேவரை பார்க்குறாரு, இங்கே பாலவனத்தம் ஜமீன்தாரை பார்க்குறாரு, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒட்டுறாரு 1801 June 16 அன்றைக்கு கொண்டு ஒட்டுறாரு. இதில் திருச்சியில் அப்போ வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் திருச்சியாக இருந்திருந்துருக்கு. சரி, அங்கே ஒட்டிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு அவங்க பதறிடுறாங்க. அதில் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆதரவாளர்களை திரட்டிட்டார், ஆதரவாளர்கள் இல்லை மன்னர்களை திரட்டுறாரு, நாடுகளை திரட்டுறாரு. சரி, இப்போ சி இன்னைக்கு வந்து ஒரு 10 வேலைக்காரன ஒன்றா வச்சு வேலை வாங்க முடியல சார். ஆமாம், அவன் குட்டன்றியன் அவன் வளர்த்தின்றியன் அதன்றியன். ஆனால் மன்னர்களுக்குள்ளே எவ்வளோ ஈகோஸ் இருக்கும். ஆமாம், இது எல்லாத்துக்கும் தீனி போட்டவர் என்ன சொல்கிறாரு, ரே நீங்கள் எல்லாம் ஓனர்ஸ், உங்களுக்காக நான் சண்டை போட போகிறேன், நீ பண்ணுற வேலை அவனுக்கு எதுவும் உதவி பண்ணிடாத, சரி நீ அதை மட்டும் செஞ்சா போதும், உனக்காக சண்டை போட்டதுக்கப்புறம் நீ வந்து சுதந்திர நாடு, நீ இப்போ இருக்க குவாலியர் நாடு சுதந்திர நாடு, மகாராஷ்டிரா நாடு சுதந்திர நாடு, கிட்டூர் ஆந்திரா நாடு சுதந்திர நாடு, திண்டுக்கல் நாடு சுதந்திர நாடு, நான் வந்து உங்களுக்கு வேலைக்காரன்டா, நான் உனக்காக சண்டை போடுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் பீரங்கியோடு வர்றான். இங்கே சண்டை போட்டது எப்படின்னா எல்லா இடத்துலையுமே அதிகபட்சம் சூரியன் உதிக்கும்போது சண்டை, அஸ்தமிக்கும்போது சண்டை முடிஞ்சிருமா, நாடு பணிஞ்சிருமா. அதைத்தான் அவன் ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், வெத்தலை துப்புற நேரத்தில் உங்களை கொண்டு விடுவோன்றான்றேன். அப்படிப்பட்ட இடத்துல நெருக்கி பார்த்தீங்கன்னா 1801 ஜூன் 16 ஆரம்பித்தது, 1801 அக்டோபர் 24 உங்களை பிடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் நிற்காத சண்டை, எங்கேயுமே ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல. உலகம் அதாவது சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சிக்கு சொந்தக்காரன் பிரிட்டிஷ்காரன், அவனை எதிர்த்ததில் மிகப்பெரிய இழப்பை உருவாக்குனது மதுவாண்டிகள் மட்டும்தான். இவர்கள் பிறப்பால் மன்னர்கள் கிடையாது, சரி, அறிவால் மன்னர்கள், மக்களுடைய செல்வ அதனால மன்னர்னால இவர்களை மாமன்னர்கள் சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ எப்போவுமே டெடிக்கேட்டட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து ஒட்டிட்டு வந்துடுறாங்க. சண்டை ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு எப்படி என்னென்னா எங்கள் பக்கம் 100 பேர் சாத்தாங்க, அங்கே பக்கம் 500 பேர் சாகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன போகும்போது இவங்களை வந்து நேரடியாக பிடிக்க முடியாது, என்ன பண்ணலான்னும் போது புதுக்கோட்டை மன்னர் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து காளையார் கோயில் கட்டி, அதாவது இப்போ ஒரு சாமானியன் இருக்கிற இப்போ நான் இருக்கேன் சார், நான் ஒரு சங்கம் வச்சுருக்கேன், எனக்கு என்ன ஹையஸ்ட் ஆசையாக இருக்கும், ஒரு ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தேன்னு சொன்னால் பெரிய சினிமா படம் 100 ரூபாய்க்கு எடுக்கணும்னு நான் நினைப்பேன், அல்லது ஒரு பெரிய டிவி சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். அதர்வைஸ் வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ஸாக இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலத்துக்கும் சந்திர சூரியன் இருக்க வரை நம்ம பேர் இருக்கணும், அப்படி ஒரு கோபுரம் கட்டணும்னு சிறிய திருவரங்கம் கோயிலுக்காக ஈக்குவலாக ஒரு கோபுரம் கட்டணம் பண்ணிக்கிறாங்க காளையார் கோயிலில். அதே பெரிய கோயில், பெரிய கோபுரமாக இருக்குல்ல, அதை வந்து அவர் கட்டினது. அதை வந்து அவங்க ரொம்ப உசுராக மதிக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா சிறுலூத்தூர் ஆண்டார் கோயிலில் பெல் அடித்தா மீனாட்சி கோயிலில் கேட்குமா, மீனாட்சி மேலும் கோயிலில் பெல் அடித்தா அங்கே கேட்குமா. அப்போல்லாம் பொல்யூஷன் கிடையாதுல்ல, இது கேட்டதுக்கப்புறம் சாப்பிடுவார் அவர். அந்த லெவலுக்கு ரொம்ப பக்திமானாக இருந்திருக்காங்க. அந்த கோயில் இடிப்பேன்னு சொன்னவொடனே இதை மட்டும் நீ இடிப்பேன்னு சொல்லி அவங்களே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பெரியவர் வந்து அதில் மாட்டிடுறாரு. சின்னவர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே அவரோட ஐடியா என்பது அவங்கள வந்து இப்போ எப்படி நினைக்கணும் கொரில்லா போருன்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்களா மேலேருந்து, அப்போ பனை மரமாக அதிகமாக இருக்குமா காளையார் கோயிலில், மேலேருந்து குதிச்சுட்டு ஒருத்தனை கொண்டுட்டு மறுபடியும் மேலே போயிடுவாங்களாம். அதை வந்து இவங்க ஒரு மேஜிக் பிளாக் மேஜிக்னு நினச்சிடுறாங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க என்ன போகும்போது இவங்களை பிடிச்சா புளிக்கூண்டில் அடைச்சிரு ஓடிட்டாங்கன்னு என்ன பண்ணுன்னு சின்னவரை தூக்கி புளிக்கூண்டில் அடைச்சிடறாங்க காலில் சுட்டு. கூட இருந்த ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ கூட இருந்த ஆட்கள்கிட்ட எல்லோரும் துரோகம்ன்றாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பேச்சும் கேட்காம, அதாவது ஒரு அவர் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு கருத்தான் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் குடும்பத்தை மொத்தத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நீ வந்து அவர் இருக்கிற இடத்த சொல்கிறியா சொல்லலையான்றாங்க. அவர் வந்து இல்லை சொல்ல முடியாது வைக்கணுன்னே மொதல் பிள்ளையா டபுக்குன்னு கழுத்தெடுத்து கொண்டுடுறாங்க. எந்த கேள்வியும் கேட்காம அப்போ தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது பிள்ளையை கொள்றாங்க பேஜாராயிரார் இருந்தாலும் ஐயோன்ட்டு இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்துட்றாரு. காலில் அவரை போய் சுட்டு அவர்கிட்ட என்ன சொல்லிடுறோம் நீ போய் சுட்டுடுன்றாங்க. அவர் சுட்டுறாரு அவர் குடும்பத்தை காப்பாற்றுறக்காக. அப்புறம் அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு அண்ணன் தண்ணி இல்லாமல் பண்ணுவாங்க, ஒரு மாதம் சாப்பிடாம கொள்ளாமல் வந்து செத்து போயிடுறாரு யார் காட்டி கொடுத்தவர். சரி, இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக இருந்திருக்காங்க. அதாவது இவர் கூட இருக்க ஆட்களே பறவை பறக்குமா சார், சின்ன மருத்துவ மேலே பறக்கிற பறவையே வளரிய வச்சறிவாங்களாம் கரெக்டாக. அதை அந்த அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜான ஆளாக இருந்திருக்காங்க. கூட வச்சிருக்க ஆட்களையுமே அந்த மாதிரி தான் வச்சிருந்துருந்துருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க போகும்போது வெள்ளக்காரனுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில், அதாவது எல்லா பக்கமும் கலகம் கிளம்புது. நான் நீ நினைக்கும்போது நம்ம இன்னொரு 100 வருஷம் இருக்கணும், இல்லை ஒரு 50 வருஷம் இருக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கொன்னே ஆகணும். அவன் கொள்றது எப்படின்னா கொடூரமாக கொள்ளணும். இனிமேல் இன்னொரு அது 1801 செத்துடுறாங்க, தூக்கில் போட்டுறாங்க. சுதந்திரம் நமக்கு எப்போ கிடச்சிச்சு? 1947. ஆமாம், இந்த ரெவல்யூஷன் எப்போ ஆரம்பிச்சிச்சு? 1920 ஆரம்பிக்குது. 19 காந்தி வந்துடுறாரு. காந்தி வந்து கூட வந்து காந்தி என்ன கத்தி தூக்கியா சண்டை விட்டாரு? கத்தி கத்தி சண்டை விட்டாரு, கத்தி இல்லாமல் தான் சண்டை விட்டாரு. அவர் வந்து நேதாஜியை பற்றி தான் சுதந்திரம் கொடுத்தாங்க, காந்தியை பற்றிலாம் கொடுக்கல. இப்போ வல்லபாய் படேல் பை சான்ஸ் பிரதமராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் விரிஞ்சிருக்காது, இந்தியா இன்னமும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அது மாதிரி, அதாவது அவங்க வந்து நிறைய பேரோட உழைப்பை சுரண்டிக்கிட்டவங்க, இவங்க அப்படி கிடையாது. இவங்களோட வம்சத்தையே இழந்து இவங்க ஒரு ரெண்டு பேரை கொன்னதுனால நெருக்கி பார்த்தீங்கன்னா 150 வருஷம் அவன் பீஸ்ஃபுல்லாக ஆட்சி பண்ணியான். இறுதியாக மருதுபாண்டி சகோதரர்களை எப்படி வீழ்த்தினாங்க ஆங்கிலேயர்கள்? இல்லை சார், அதாவது கௌரி உடையணத்தேவரை வச்சு ஊமத்துறைக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்துட்றாங்க. ஆரம்பத்திலேருந்தே கௌரி உடையணத்தேவர் இவர்களுக்கு எதிராக தான் இருந்திருக்காரு. ஆமாம் சார், அதாவது அதாவது அந்த குடும்பத்தோட ஆதிக்கம் எனக்கு தான் வரணும், ஒருவேளை என் குடும்பத்துக்கு தான் வரணும்னு நினைச்சவங்க அவர் தான். அதை தான் நினைக்கிறாரு, அதை தான் அடைஞ்சிட்டாரு. சரி, அவர் வந்து இப்போ நான் தான் பங்காளி. ஆமாம், இப்போ யூஸ்வலாக இப்போ எனக்கு இஷ்யூ இல்லைன்னு சொன்னால்
என்னுடைய சொத்துக்கெல்லாம் வாரிசு என் தம்பி, எனக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னு என் பங்காளி, ஆமாம் அவங்கள தான் போனோம். என் பங்காளி இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் என் தம்பி உங்களுக்கு விசாரிச்சு கொண்டுருவேன். ஆமாம், எங்கள் பங்காளி விசாரிச்சு கொண்டு அதற்கான வேலையை தொடர்ந்து கௌரி உடையன பிரபல் முத்துராமலிங்க சார் போய் சொல்லி கொடுத்து சண்டையில் தூர்றாரு. அப்போ வந்து இவங்க வந்து டாக்டிக்ஸ் அதை பண்ணிடுறாங்க. ஏற்கனவே ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இவங்க அம்பல் தூர்றாங்க. இல்லை, ஏற்கனவே அவங்களோட அந்த ஆட்சிகளோடு தான் நெருக்கமாக இருந்தவங்க. இல்லை, அவங்களுடைய வளர்ப்பு தான், அவங்களோட வேலை பார்த்து அவர்களால் வளர்ந்தவர்கள். அதனால தான் கடைசி வரையும் இப்போ வரையும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை அவங்க எங்கேயுமே குறை சொல்லவே மாட்டாங்க. சரி, அவங்க வம்சாவளி கூட குறை சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது வந்து எங்களோட தாயாதிகள். அவங்க நாங்கள் அங்கே இருந்தா நான் உருவானோம். இறுதியில் உடையன தேவர் என்ன பண்ணார்? இல்லை, பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் உடையன தேவர் உட்காந்துக்கிறாரு, நான் பிடிச்சி கொடுக்குறேன்னு. பிரிட்டிஷ்காரங்கிட்ட இவங்க நல்ல ஒரு லெவலுக்கு நல்ல ரேப்போல இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கட்டபொம்மனை தூக்கில் போட்டவொடனே ஊமத்துறை இங்கே தான் வந்திருக்காரு அப்படின்றாங்க. ஊமத்துறை ஆனால் இவங்க தான் காப்பாற்றினது, ஜெயிலில் உடச்சி காப்பாற்றி கொடுத்தது மருது பாண்டியர்கள் தான். இதில் வந்து இப்போ எப்படி நினைனா, இப்போதைக்கு இருக்கிற ஆட்கள், அதாவது கட்டோமனை தூக்கில் போட்டு ஊமத்துற அந்த குடும்பம் மொத்தமும் ஜெயிலில் இருக்குது. இதை காப்பாற்றி கூட்டு போக தெரிஞ்ச ஆட்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான், உயிரோடு இருக்கிற ஆட்கள் ரெண்டு பேர், மருது சகோதரர், அது வந்து மருது சகோதரர்கள் தப்பிச்சு போயிடுறாருங்க. அப்போ யார் காப்பாற்றுனது? இவங்களை தவிர வேறு யார் கிடையாது. நான் அங்கே நேரம் இங்கே வந்துடுறேன். சரி, யார்? பிரிட்டிஷ்காரன் அக்னியும் வந்து சொல்ல வந்து கேட்குறாரு, என்னென்னா எனக்கு இவங்க வந்து இல்லைப்பா, எங்கிட்ட நீ வேணா தேடி பார்த்துக்கொண்டாங்க. உடனே தவிர ஒம்பலுத்தூரார் அந்த இடத்துல வரையா உடனே அப்புறம் படாய் சென்னையிலேருந்து வரும்ன்றாரு. வரட்டும்டா, நாங்கள் பார்த்துக்குறோம்டான்றாரு. நீ யாரை வேணாலும் குட்டுவா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சொல்கிறத கேட்குறக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீ கேளுன்றாரு. யாரா? பிரிட்டிஷ்காரனை. நீ வந்து என்னுடைய நண்பன், நண்பன்றக்காக எங்களுக்கு ஆர்டர்லாம் பண்ணக்கூடாது, ரெக்வஸ்ட் இருக்கணும், நானும் தேடி பார்க்குறேன்றாரு. சரி வா, அவங்கள கூப்பிட்டு வந்தேன்னா சமாதானமாக பேசிக்கிறோம்ன்றாரு. இவங்க வந்து அதை நம்புகிறாங்க. சின்னவர் நம்ப மாட்டேன்றாரு, இல்லையே அவன் வந்து இதுவரைக்கும் துரோகி, எந்த மன்னருக்கும் வேணும் லாயலாக இல்லை, நமக்கு மட்டும் எப்படி லாயலாக இருப்பேன்னு ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவங்கள கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்கலன்னும் போது அவன் போருன்றேன், சண்டை மூண்டுறது. சண்டை மூண்டதுக்கப்புறம் எப்படின்னா, இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தாக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலிக்கு சப்போர்ட் யாருன்னா நெப்போலியன் போனபால்ட். நெப்போலியன் உயிரோடு இருந்திருந்தாலோ, ஹைதர் அலி உயிரோடு இருந்திருந்தாலோ, திப்பு சுல்தான் உயிரோடு இருந்தாலோ, சுதந்திரம் இந்தியாவுக்கு அன்னைக்கே கிடச்சிருக்கும். சரி, பிரிட்டிஷ்காரன் வெளியில் போயிருப்பேன், ஏன்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க இப்படி ஒரு ஆள் அவங்க பார்த்ததே இல்லை, பெரிய மருதாண்டி. அதனால தான் ஏசியாவில் உள்ள நிம்ராட், தெற்காசியானோட நிம்ராட்னு சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் நடந்திருந்தால் அந்த நாட்டையே கட்டி ஆளக்கூடிய இடத்துல மருதுபாண்டி சார். நிஜமாகவே ஒரு இப்போ சண்டை வந்து யாருக்காக போடுறோம், எதுக்காக போடுறோம்? நிறைய பேர் சாகுறேன், சாகிறவனுக்குலாம் செலவு வைக்கிறாங்களா? கிடையாது. இராணுவத்தில் சாகிறவனுக்கு தான் சிலை, இராணுவத்தில் அந்நியர்கிட்ட ரொம்ப கொடூரமாக சாக போகிறவனுக்கு தான் சிலை. இவங்க மாட்டிடுறாங்க. மாட்டினவுடனே சென்ட்ரல் கவுன்சிலுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்னடா தப்பு பண்ணாங்கன்னாட்டா, நீ அவங்க இடத்துக்கு போயிருக்க, அது வெல்ஸு இந்த சண்டை கேப்டனில் எப்படின்னா 63 பேர் சாகுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரே ஒருத்தர் வந்து எல்லாரையும் கொண்டு போகிறவங்க போயிட்டு 63 பேர் சாகுறாங்க அவங்களில். அதில் அவங்க கோபம் போய் அவங்க என்னடா எதிரான்னு கேட்கும்போது, அவங்கள நம்ம கூட வச்சுக்கோ, அவங்கள ஏன் எதிரியாக்குற, மக்கள் மொத்தம் அவங்க பக்கம் இருக்காங்கன்னே. இது அங்கேருந்து இவங்களுக்கு இவன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும்ல, அக்னிக்கு ஒரு சோர்ஸ் சொல்லிடுது. இவன் கௌரி உள்ளவனது உடனே டைம் டிலேவே பண்ணாத, 24 பிடிக்கிறாங்க, கூட்டு வந்து தூக்கு மடையில் நிப்பாட்டிடுறாங்க. பெரிய மருது பாண்டியத்தை கேட்குறாங்க, அவர் பிள்ளை ஊட்டியல் எல்லாமே பண்ணுறாங்க, கந்தரூகோலமாக கொள்கிறாங்க எல்லாரையுமே. அவரை வச்சுக்கிட்டே பிள்ளைகள்லாம் கொண்டா ஆண் வாரிசே இல்லாமல் அழிக்கிறாங்க. ஒரு ஆண் வாரிசு கூட இல்லாமல் இப்போ அவருக்கு வந்து பெண் வழி வாரிசாக விட்டுட்டாங்க. ஆண் வழி வாரிசுன்றது என்றைக்கு இருந்தாலும் இது நமக்கு தொந்தரவுடா அப்படின்னு சொல்லிட்டு கந்தரவோலாம் கொள்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், நான் தான் அவங்க கூட சண்டை போட்டேன், உங்கள் கூட சண்டை போட்டேன், நான் தோத்துட்டேன், என்னை நீ கொள்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்களாம் நான் சின்ன பயில்களை கொள்றேன்னாடா, இல்லை அந்த வம்சமே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறாங்க. சரி, அவங்க கூட வந்தவங்களில் வந்து கல்லர் மரவர் ரொம்ப பேர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, ஆசாரி இருக்காங்க, இவங்க எல்லாருமே அழுகிறாங்க, கோகுலன் அழுகிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாரையும் கொள்றேன் அப்படின்னும்போது என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு போகும்போது அங்கேருந்து ஏதாவது ரிப்போர்ட் வந்து நிப்பாட்ட வேண்டியிருமில்ல. அதனால் 24 தூக்கில் போட ஆரம்பிக்கிறாங்க சார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, சரி இவங்ககிட்ட இனிமேல் சொல்லி ஒன்றத்துக்காகாதுங்க, வாயா கத்தியை வை, உன் கத்தியை அது மேலே வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, நான் வந்து கல்லால் முள்ளால் சொல்லால் என்ன கிஃப்ட்டு கொடுத்துருந்தாலும் அதை எதையுமே ரிவோக் பண்ணக்கூடாது. என்னுடைய இதெல்லாம் உடைமைகள் அனைத்தையுமே என்னுடைய சொந்த பந்தங்கிட்ட கொடுத்துருங்க, தம்பியோட உடமையை தம்பி சொந்த பந்தத்துலேயும் என்னோட உடமையை அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பெரியவரை தூக்கில் போகிறாங்க. 24 ஆரம்பித்தது 27 வரையும் தூக்கில் போகிறாங்க. அதனால ரெண்டு நாள் கொண்டாடுறாங்க எங்களில், 24 27 நாளைக்கு கண்டினியூஸாக தூக்கில் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒருத்தர் தூக்கில் போட்டோடனே பாடியை வாங்கி எட்டு போகிற கணக்கு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்திருந்திருக்காங்க மக்களை பயமுறுத்துறதுக்காக.
இந்த கண்டிஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பெரியவர் என்ன சொல்கிறார், நீ வந்து என்னோட கொடுக்கணும்ன்றாங்க. இந்த சொத்து அக்னியை பொறுத்தவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னா டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ரிமைனிங்கில் சின்ன மருது பாண்டியரோட பையன், ஒரு 15 வயசு பையன் மட்டும் ரீட்டைன் ஆகிறாரு. அவர் வந்து இதாகலை, மேஜர் ஆகலை. போகும்போது சரி, இவர் வளர்ந்து வந்து சண்டை விட்டா என்ன பண்ணுறன்றக்காக தூத்துக்குடிக்கு நாடு கிடையாது. 543 ரூபா தூக்கு போட்டு கொண்டுடுறாங்க. தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து பினாங்கு மலேயா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து துரைசாமி அவர் பேர் நாடு கடத்துறாங்க. துரைசாமி அவர் பேர் வந்து முத்துவடுகநாதர். துரைனா மயிலாடு, அதான் துரை. சாமினா கடவுள், சரி சரி, அதான் துரைசாமி. இப்போ பிரிட்டிஷ்காரன் துரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கூப்பிட்ற பேர் அவர் பேர் துரைசாமின்னு. அவர் 15 வயசு பையனாக இருக்காரு. இவர் வளர்ந்து வந்து புலி வந்து குட்டியாக இருந்தாலும் புலிக்குட்டி தானே, வந்ததுக்கப்புறம் கொள்ளும்ல, அது வளர்ந்ததுக்கப்புறம் கொள்ளும்ல, புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்கும் அப்படியே அந்த மாதிரி கணக்கில் கொண்டு போய் நாடு கடத்திடுங்கன்றாங்க. அவரை நாடு கடத்திடுறாங்க, அவரை மட்டும் கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவர் போய் மலேசியாவில் காட்டுகளில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழித்து தண்டனை காலமாக முடிஞ்சதுக்கப்புறம் வர்றாரு. இதில் வந்து அக்னி என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமஸ்தானத்தை காட்டி கொடுத்த கௌரி உடையினத்தவருக்கு வந்து இந்த சமஸ்தானம் 99 வருஷத்துக்கு சொந்தம். இந்த 99 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய மருது பாண்டியனுடைய அவதான மன்னர் இதாக இருக்காரு, நடைமுறை ஆட்சியாளராக இருக்காரு, அவர் கையில் இந்த சமஸ்தானத்தை ஒப்படைச்சிடணும்னு சொல்லி அப்போ ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. அது கூட இப்போ ஆவண காப்பகத்தில் இருக்குன்றாங்க. நாங்கள் அதுக்கெலாம் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்து எடுக்கணும்ன்ற சமஸ்தானத்தை திரும்பி கொடுத்துடணும்ன்றாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிடுறாங்க. கேட்குறதுக்கு யாருமே இல்லாமல் இல்லை சார். இன்றைக்கி தெரிய பெரிய சமுதாயம் சார், நாட்டுக்காக ஒருத்தர் ரெண்டு இப்போ ஜாலியன், உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய போராட ஜாலியன் வாழா பார்க்குவீங்க. பெரிய ராணி யாருன்னா ஜான்சி ராணின்னு வைங்க. ராணின்னு சொன்னால் வெளிநாச்சியாரதையும் சொல்லணும். மிகப்பெரிய போராட்டம், அதாவது அங்கே எப்படின்னு நடினா ஒரு காமௌண்டுக்குள்ளே ஒரு 120 பேர் நின்றுருக்காங்க, சுட்டு கொன்றீங்க. இது எப்படின்னு நடினா கத்தி எடுத்து செத்தவே வரிசையாக ஒரு ஒருத்தனா தூக்கு போட்டுருக்கு. இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, 542 பேரை தூக்கில் உரையானா ஒருத்தர் முன்னாள் போடும்போது 541 பேர் பார்த்துருப்பேன், ரெண்டாவது போது 540 பேர் பார்த்துருப்பேன். பார்க்க பார்க்க தூக்கில் உடனே யாருமே மன்னிப்பு கேட்கல. என்னை கொல்லுடா, பரவாயில்லடா, எங்களுக்கு தெரியும்டா, நான் அடுத்த பிறகு எடுத்துகிட்டு வந்தாலும் உனைய கொல்லுவோம்டா அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு விசுவாசமாக இருந்திருங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி தேதியான சிலை கட்டு எடுத்துறோம். நாங்கள் பெரிய மருது பாண்டியருக்கு 200 கிராமம் சொந்தம், சின்ன மருது பாண்டியர் 180 கிராமம் சொந்தம். மன்னர் இல்லை சார், அவங்களோட இவ்வளவு கிராமத்துக்கு சொந்தக்காரங்களை தூக்கில் போட்ட உடனே சிவகங்கை சமஸ்தானம் அதை அபகரிச்சிருது. இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் அடிமைகள், உங்களுக்கு நகை நட்டலாம் அது கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக குடும்பப்படுத்துகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல சமத்துவம் அதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு இருளர் இப்போ நடக்குதுல்ல, இந்த மாதிரியான விஷயம் எங்கள் மன்னர்களுடைய வம்சாவளிக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் மீறி தப்பி போய் அங்கங்கே இருந்து வளர்ந்தவங்க தான் இப்போ இருக்காங்க. இப்போ இருக்க அகமுடையர்கள் எல்லாருமே அவங்களோட வம்சாவளிகள், பெரியவரோட ரத்தம் சொந்தமாக இருப்பாங்க, சின்னவரோட இருப்பாங்க, ஏதோ ஒரு இதில். இப்போ எங்கள் ஐயா, நாங்கள் வந்து கீழ் ராங்கியம், எங்கள் ஐயா அவங்களாம் சின்னவரோட படையில் இருந்தவங்க. அவங்கள தூக்கில் போட்டவொடனே எங்கள் ஐயாலாம் எப்படின்னா துண்டடுத்து தலை போட்டுக்கிட்டாரான். எப்போ செத்துட்டே எப்போ என் தங்கம் போச்சேன்னு எங்கள் ஐயா அழுதுகிட்டே இப்போ இருக்கிற ஊருக்கு வந்தாரான். அந்த மாதிரியான, அதாவது ரத்தமும் சதையும் கலந்த ஒரு பெரிய ஒரு வரலாறு வந்து மறைக்கப்படுது. அதை வந்து இப்போ இதில் எப்படி நடினா, காட்டி கொடுத்த அந்தவர் வந்து கௌரி வல்லப உடனே தவிர நாட்டுக்காக செத்து போனவங்களோட எல்லாரும் ரோட்டில் தெரியுறாங்க. காட்டி கொடுத்த கௌரி உள்ளே தவிர 220 வருஷமாக மன்னராக இருக்கார். அரண்மனை அவர்கிட்ட இருக்குது, சமஸ்தானம் அவர்கிட்ட இருக்குது, கோயில் அவர்கிட்ட இருக்குது. இவங்க கட்டி கொடுத்த கோயில் எல்லாமே அவங்க அனுபவிக்கிறாங்க. புதுக்கோட்டை தண்டமான் அவர் அனுபவிக்கிறார், இன்றைக்கு வரையும் அனுபவிச்சிருக்காங்க. தேர்த மன்னர் இதில் வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த இடத்துல குற்றம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்றைக்கு தேதி வரையும் உலக வரலாற்றில் கொரில்லா போர் முறைன்னு சொன்னால் மருது பாண்டியர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், சில இவர் பிரபாகரன், இந்த 3 பேர் தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் கொடூரமாக கொள்ள, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கள் ஆளுக கிடையாது, பிரபாகரன் வந்து அகமுடையார், இவர் அகமுடையார். ஆனால் இவங்களோட இது என்னென்னா காம்ப்ரமைஸ் இல்லாத வீரம் தானே, எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, எந்த இடத்துலையும் வீரத்துக்கு விலையே போல இல்லை சார். இவங்க 2 பேருமே காட்டி கொடுக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்க. பக்கத்தில் இருந்தவனால் கொல்லப்பட்டிருக்காங்க, உறவினரால், உறவினர் நம்பினவனால் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பிரதிபலன்? ஒன்று மக்கள் நினைக்கணும், அல்லது அரசாங்கம் நினைக்கணும். இன்றைக்கி இந்தியா பூரா சாம்ராட் சிவாஜியை தெரிஞ்ச லெவலுக்கு, ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ராஜராஜ சோழனே இன்றைக்கி யார் ரொம்ப பேருக்கு தெரியலை, பாபரையும் அக்பரையும் தெரிஞ்ச லெவலுக்கு வரலாறுகள் வந்து எங்கள் கண் கொண்டு பார்க்கப்படலை. இப்போ என்கிட்ட கேட்கணும், இவர் யா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல, என்கிட்ட கேட்டால் நான் ஒரு கதை சொல்லுவேன், இன்னொருத்தர் கேட்டால் இன்னொருத்தர். நான் இப்போ சொன்னது பூரா ரெக்கார்டாக பிரிட்டிஷ்கார் எழுதி விஸ்ட் பண்ணது எங்களை பற்றி. அப்போ எங்களை பற்றி எவ்வளோ விட்டுருப்பேன் சார், நாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் நிறைய விட்டுருப்பான்ல சார், நாங்கள் எதிரி இல்லை. இப்போ எங்களோட முன்னோர்கள் வந்து அவனை பயங்கரமாக தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவன் அதாவது ஒரு நிமிஷம் அசந்திருந்தேன்னு சொன்னால் அவனோட ஆட்டமே க்ளோஸ் ஆகிருக்கும்.
அப்படியாகப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி அவன் எழுதி வச்ச மிச்சம் அது. இதில் வந்து மன்னர்கள் அவங்க இருந்திருக்காங்க 200 வருஷம், இவங்க அழிச்சிருப்பாங்க. ஒரு முதல்நிலை ஆதாரத்தோடு மருதுபாண்டியர்களுடைய வரலாறு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இதில் வந்து அரசாங்கம் வந்து கண் கொண்டு பார்க்கணும் சார். இதில் வந்து இப்போ எப்படி உண்மைக்கு அரசாங்கம் குற்றவாளி, அவங்களுக்கு வந்து சென்னையில் வைக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரியானது, இப்போ வெங்கன் உடையனத்தவர் அவரையும் நாடு கடத்துகிறாங்க, வாழ்க்குவலி அம்பலம் அவர் இறந்து போயிடுறாரு, அவரோட அண்ணன் தம்பியெலாம் எங்களுக்காக சாகுறாங்க, இவங்களோட சேர்ந்து தூக்கில் போடுறாங்க, பெரிய மருதுமாண்டியர் சின்ன மருதுமாண்டியர் வேலுநாச்சியார் இவங்களுக்கெல்லாமே சென்னையில் சுதந்திர போராட்ட தியாகிகள்னு செலவைக்கணும். இந்தியாவில் ஓல்டு வார் ரெவல்யூஷன் ஹிஸ்ட்ரி புக்குன்னு ஒரு புக் இருக்குது. அதில் தமிழ்நாட்டிலேருந்து 4 சிட்டியை சொல்கிறாங்க, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, வேலூர், இந்த 4மே அகமுடையரோட ஊர். முதல் சிப்பாய் கலை நடந்தது 1857 நடந்தது வேலூரில், எங்கள் சொந்த பந்தம் பண்ணது. அதுக்கு 57 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது 1801 நடந்த இந்த இது திருப்பத்தூர் படுகொலை. இவ்வளவும் நடந்தது, இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆவணமாக இருக்கணும். இப்போ ராஜராஜ சோழன் எங்கள் சொந்தக்காரரு, மருதுபாண்டியன் எங்கள் சொந்தக்காரனால எனக்கு ஏதாவது சாப்பாடு அடிக்கப்போதா, எங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பீங்களா? வியர் த வாரியர் ட்ரைப்ஸ், நாட்டுக்காக நாங்கள் செத்துருக்கோம்டா. கத்தி அந்த காலத்தில் கத்தி கம்பு தானே, நாங்கள் பார்த்து இப்போ சுதந்திரம் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேர் வாங்கியிருப்பாங்க சார். இப்போ திமுகவில் வந்து 1 கோடி தொண்டர்களுடைய உழைப்பை சிஎம் தான் அதில் அஜெண்டாவாக வருவார். அது மாதிரி நாட்டுக்கு சுதந்திரம் அடைஞ்சதில் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு வந்து ஹீரோ வர்றது பெரிய மருதுபாண்டியர், சின்ன மருதுபாண்டியரும் அவங்களுக்குன்னு இப்போ அதுக்குன்னு ஒரு ஏதேனும் ஒரு அதான் எழுதப்பட வேண்டிய வரலாறு, பேசப்பட வேண்டிய வரலாற்றை வரலாறை மறைக்கிறாங்க. அதை அந்த வரலாறை வந்து நம்ம வெளிக்கொண்டுறணும்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் மருதுபாண்டிய சகோதரர்களை பற்றி நிறைய அடுத்தடுத்து பேச போகிறோம். ஆமா, நான் வந்து ஒரு ஃபுல் டே உங்களுக்கு தரேன் சார் டீடைல். நிச்சயமா நிச்சயமா பேசுவோம். நீங்க வந்து இதை தொடராகவே போடுங்க சார். எஸ், ஒரு ஒரு அகமுடையர்களும் இதுக்கு இவங்களுக்கு கடமைப்பட்டவங்க. சரி, ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து இப்போ நீங்க இப்போ நான் படித்த ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன், அவர் படிச்சிருப்பாரு, நீங்க படிச்சிருப்பீங்க, இவர் படிச்சிருப்பாரு, ஏதோ ஒரு அரசாங்கத்தில் இது எல்லாத்துக்குமே விதை அவங்க போட்டது. சரி, அவங்க வாங்கின சுதந்திரம் இப்போ அவங்க சொந்த பந்தம் மட்டும் அணிவிக்கலைன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தானே. அரசாங்கம் இதை கன்சிடர் பண்ணணும். வேற எதுவுமே என்னடா ஏதா ரெக்கார்டு இப்போ நம்ம எடுத்து கொடுக்குறோம்னு சொன்னால் ஒரு இதுக்குன்னே தனியாக இருக்காங்க, பெரிய லெவல் ஃபாலோ பண்ண முடியல. ஒரு அடிப்படையே நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க ஆளுயிரை மரமா சொல்லியிருக்கீங்க. இன்னும் வரலாறு நிறைய இருக்கு போல, நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள். இந்த வரலாறு நீங்கள் சொல்லியிருக்கிறத மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஆதி நாராயணன் சார். நன்றி சார். நடிகர்களே, மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.